இப்ப நான் பாக்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜே குவரியில பாத்தீங்கன்னா மல்டிபிள் செலக்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க நான் வந்து பாருங்கள் ரெண்டு செலக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஐடி செலக்டர் ஒன்று இருக்குது அண்ட் தென் இது வந்து கிளாஸ் செலக்டர் ரெண்டு செலக்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ப்ரீவியஸ் வீடியோல ஐடி செலக்டர்னா என்ன கிளாஸ் செலக்டர்னா என்னங்கிறத எடுத்துருந்தேன் கரெக்ட்டுங்களா ஸோ எனக்கு இந்த ரெண்டு செலக்டரையும் நான் ஒட்டுக்காக செலக்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதில் பண்ண முடியும் ஓகேங்களா இது நீங்கள் சிஎஸ்எஸில் செய்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும் எப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு செலக்டர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு கிளாஸ் செலக்டர் நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ கிளாஸ்னா டாட் நான் உங்களுக்கு போட சொன்னேன் அதே மாதிரி ஏ அப்படின்னா அந்த செலக்டரோட நேம் நான் போட சொன்னேன் ஓகேங்களா இப்போ இதை போட்டுட்டு நான் என்ன பண்ண சொன்னேன் டாட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த செலெக்டரோட இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எம்எல் பார்ட் இதுக்கு பதிலா எனக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு எனக்கு லெட்டர்ஸ்ல எனக்கு வரணும் அப்படின்னா டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க நம்ம டாக்குமெண்ட் லோட் ஆன உடனே இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கறது போயிட்டு அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன ஆகும்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா இது நீங்கள் ரன் பண்ணி பார்க்கறதா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா எனக்கு இந்த இடத்துல கம்ப்யூட்டர் எஜுகேஷன் போயிடு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு இன்கேஸ் இப்போ இத கமெண்ட் பண்ணுற பாருங்க இதை கமெண்ட் பண்ணிட்டேனா இந்த கூழ் எனக்கு ஒர்க் ஆகாதுங்களா அப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாருங்க எனக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் தான் இருக்கு இருக்கு சரிங்களா எனக்கு இந்த கோட் ரன் ஆகும்போது எனக்கு என்ன இருக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு ஓகேங்களா ஆனா எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏ அண்ட் தென் பி ஐடி ரெண்டு ஐடியுமே இந்த கிளாஸ் எலமெண்ட்டையும் இந்த ஐடி எலமெண்ட் ரெண்டுத்துக்குமே மாத்த சொல்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஹேஷ் சிம்புல் போட்டு நான் பி போட்டேன்னா என்ன ஆகுன்னா இதுவும் கரெக்ட்டா ஓகேங்களா அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் செலெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர் ரெண்டுக்குமே பாருங்க டியூட்டர் ஜோஸ் மாறிடுச்சு சரிங்களா ஆனா ஏன் இந்த மாதிரி நம்ம ரெட் லைனில் எழுதணும் மல்டிபிள் செலக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஹேஷ் பி அப்படிங்கிறத இந்த இடத்துல கமா போட்டு ஹேஷ் பி ஐடி செலக்ட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் போட்டுக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த ஊர்லயும் எனக்கு தேவையில்லை இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அவுட்புட் பாருங்க கரெக்டாக சேம் அதே மாதிரியே வந்திருக்கு பார்த்தீங்களா சேம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே விஷயங்கள் இதை வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இப்போ ஹெச் டேம்ல நான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சிஎஸ்எஸ்ல எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணனும் சோ அப்ப கலர் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிடிச்ச கலர் நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு ரெட் அப்படிங்கறத குடுக்கறேன் ஓகேங்களா

ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெண்டுத்துக்கும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட ஜேக்குவரி வந்து உங்களுக்கு இந்த கோட் மூலிமா பண்ண வச்சிருச்சு இந்த சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை நிறைய விதமான சிஎஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் இதில் நீங்கள் கொண்டு வர முடியும் ஓகேங்களா இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம சிஎஸ்எஸ் செக்ஷன் நம்ம படிக்கும் போது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஜேக்குவரி சிஎஸ்எஸ் நிறைய வரும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம்